உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா பாக்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்ப நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்ல பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி, நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோட கொடுக்கறது. பிளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்க சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸ்ல உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடியா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பட் ரெமிடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்க பாருங்க, பயனுள்ள தகவல்கள் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம இந்த 2019 பத்தி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா, பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்க ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்தீங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். பிளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போ 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாசத்துல ஒரு டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த மார்ச் மாசத்துல ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலயும் குறிப்பா ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மத்தபடிக்கு இந்த ஜாதகம்ல இந்த 2019 வருடத்துல மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்ப கிடையாது. சரி, ஆனா ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில. இந்த 5 மாத காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதுல குரு அட்வான்ஸா என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், பெப்ரவரி, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்னா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூல தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி 2019. இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2019 ஒரு ஓவரால் வியூ, அந்த இயர் ஃபுல்லாக எப்படி பலன் இருக்குன்னா, முதல்ல சாதக பாதகங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். சாதகங்கள் என்ன, முதல்ல செவ்வாய் எப்படி இருக்கார், இந்த வருடத்துடைய துவக்கம் ஜனவரி மாதத்தில் மீனம்ல செவ்வாய், குரு வந்து விருச்சிகம்ல, இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா, அதாவது இடங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கார். இந்த பரிவர்த்தனை யோகம் விருச்சிகத்துக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்தீங்கன்னா லக்னம், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபனோ உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபனோ இடம் மாறும் பொழுது இது ஒரு விசேஷமான யோகம். இந்த பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு ஒன்றா மாறும் பொழுது பரிவர்த்தனை பண்ணும்போது நினைத்த, அதாவது உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அந்த வருடத்துடைய துவக்கமே ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்துகிற ஒரு காலம். சனி வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கிறது, இன்னும் அந்த 7.5 சனி கம்ப்ளீட் ஆகலை, அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு. 2nd சுற்று உள்ளவங்களுக்கு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு அடையாளம் தான் அந்த சனி செகண்ட் ஹவுஸில், அது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. ராகு கேது இந்த வருஷத்தோட பிகினிங்கில் 9th இடத்துலையும் 3rd இடத்துலையும் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். சகாயஸ்தானங்கள் உங்களுடைய மூமெண்ட்டை வந்து தடை பண்ணாமல் கொண்டு போகும். ஆனால் இந்த டிரான்சிட் நடக்க போது ராகுவும் கேதும் இடம் மாறுவாங்க. அவங்க எப்போ மாறாங்கன்னா மார்ச் மாசத்தில். இந்த மார்ச் மாசம் மாறும்பொழுது சனியோட கேதுவும் ராகு அந்த ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு 8th இடத்துல பொசிஷன் ஆவார். சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லைன்னா இந்த ராகு கேது டிரான்சிட் எந்த வகையிலும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால், இந்த 8th ஹவுஸில் ராகுவும் செகண்ட் ஹவுஸில் கேதுவும் அதுவும் சனியோட சேர்ந்த கேது
இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, சில ட்ரபிள்ஸ் இந்த ஃபேமிலி லைஃப்ல வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. குரு ஜென்மத்தில் இருக்கிறதா, எப்பவுமே குரு இருக்கிற வீடு, நம்ம ஏற்கனவே சொன்னதா, குரு இருக்கும் வீட்டுக்கு பலன் பெருசா இருக்காது. ஆனால் குரு பார்வை வந்து நிவர்த்தியை கொடுக்கும். இப்போ ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறத வந்து கல்யாணமான குடும்ப வாழ்க்கை, கூட்டு குடும்பம், அல்லது நீங்கள் தனி குடும்பம் இருந்தாலும் கூட அந்த ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன பாதிப்புகள், சனி கேது, ஹெல்த், மணி ஆர் ஃபேமிலி ஆர்குமெண்ட்ஸ். செவன்த் ஹவுஸில் குருவோடைய பார்வை நேராக போய் விழுது. அது திருமணத்துக்காக காத்து இருக்கவங்களுக்கு அந்த கல்யாணத்தை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணின பிறகு சில மனக்குழப்பங்களும் சில மனக்கசங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தை எச்சரிக்கையாக தேர்வு செய்வது மிக அவசியம். வேலையில் எப்படி இருக்குது, வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பத்துக்குடிய கிரகம் வந்து சூரியன். ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து இடம் மாறிட்டே இருக்கும். அந்த சூரியனை எப்பெல்லாம் குரு பார்வையிடுறாரோ அப்போல்லாம் வேலையில் மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ வருடத்துடைய தோக்கம் எடுத்திங்கன்னா, சனி சூரியன் வந்து ஒன்றா செகண்ட் ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. இந்த இடம் வந்து சூரியனுக்கு ஆதாயமானா கிடையாது. ஆனால் சூரியன் மீனத்துக்கு உள்ளே நுழைவார். அதாவது தை மாதத்தில் மகரத்துலேயும், மாசி மாதத்தில் தை, மாசி, பங்குனி, அந்த பங்குனி மாதத்தில் தான் சூரியன் வந்து மீனம்ல இருப்பார். அந்த மீனத்தில் சூரியன் இருக்கும்பொழுது குருவுடைய பார்வை நேராக மார்ச் மாதம் 15th ஏப்ரல் 15th குருவுடைய பார்வை சூரியன் மேலே விழும். இந்த காலம் உங்களுக்கு சூரியனுடைய யோகம், ஒரு வேலையில் மாற்றம், ஒரு வேலையில் முன்னேற்றம், சுபகாலம், வருமானத்தில் அது அதிகமான வருமானம், இடம் மாற்றம், இந்த பலன்கள் எல்லாம் த்ரூ பண்ணி கொடுக்கும். இது வந்து அந்த வருஷத்தில். அப்போ இந்த சூரியனை அடுத்த நகர்வு ரொம்ப ஃபேவராக எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மறுபடியும் வரும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் சூரியன் வந்து உங்கள் வடக்கு திசையில் வருவார். சிம்மம், கன்னி, துலாம் இந்த டைரக்ஷனில் வரும்போதும் அது ஃபேவராக இருக்கும். ஸோ விருச்சிகம்மை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு பலன் தான் நமக்கு வந்து தெரியுது. குரு முழுக்க முழுக்க சாதகமாக இருந்தாலும் பரவாயில்லை. லாஸ்ட் இயர் விரயத்தில் இருந்த குருவுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷம் ஃபுல்லாக செலவாக இருக்கும், இந்த வருஷம் ஓரளவுக்கு செலவும் வரும், கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குருவுடைய பார்வைகளில் உண்டு. ஏன்னா குரு பார்வை கடகத்திலையும் விழுது. கடகம் வந்து விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் 9th வீடு. அந்த 9th வீட்டுக்கு குரு பார்வைப்பட்டால் கௌரவம், தந்தையால் உங்களுக்கு வந்து ஆதாயம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு யோகம்னு அவங்க சொல்லப்படுது. குருவுடைய பலன் மட்டும் இல்லாமல் சனி இந்த கேதுவுடைய பலன் வந்து என்னென்னா, செகண்ட் ஹவுஸில் இருக்கும்பொழுது உடல் ரீதியான உபாதைகளுக்கு வந்து நிவர்த்தி, தீர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா, குருவுடைய பார்வை 5th ஹவுஸில் விழுறதுனால சைல்ட் பர்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும், சைல்ட் பர்த் குரோத் வந்து கொஞ்சம் கொடுக்கும், ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக நல்லதாக அமையும். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக இந்த ராசி ரீதியான பலன்களாக உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்த் சார்ட்டையும் சில கம்பாரிசன் பண்ணிங்கன்னா, விருச்சிகத்தில் பிறந்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரம் முதல்ல விசாகம், அடுத்து அனுஷம், அடுத்து கேட்டை. இந்த 3 நட்சத்திரங்களுடைய பிரயாணம் வந்து மோரார்லெஸ் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை இல்லை புதன் தசையில் இருப்பாங்க, இல்லை சுக்கரதசை, மோஸ்ட்லி சுக்கரதசையில் பிரயாணம் பண்ணுறாங்க. ஏன்னா 20 இயர்ஸ் ஒரு லாங் பீரியட் அது. இப்போ அனுஷமில் பிறந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 25 வயசுலாம் சுக்கரதசை என்ட்ரு ஆகிடும். அண்டு புதன் தசையில், புதனுடைய கேட்டையில் பிறந்தாலும் அந்த அந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ சுக்கரன் உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ வலுவாக இருக்கார், எவ்வளோ யோகம் பெற்றிருக்கார், ஏன்னா அதுதான் உங்களுடைய மேஜர் பார்ட். 20 to 50 நடக்கக்கூடிய தசையுடைய பலன் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை ஏற்படுத்தும். இதை நீங்கள் ஓவரால் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. விருச்சிகம் 2019 சில பலன்களை முயற்சி செஞ்சு நடக்கும், சில பலன்கள் தானாக நடக்கும். ஒரு ஆவரேஜான ஒரு பலனாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 ஒரு பொதுவான கிரக அமைப்பில் வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களுடைய தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களில் யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா, இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட, ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன தசா, என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு, அந்த லக்னத்துக்கு, அந்த ராசிக்கு யோகமா அவயோகமா, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்கா, அதாவது பெயர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக மேஜர் ரீடிங்காக அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பற்றி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜை பற்றினா, மேரேஜை பற்றி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி.
அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.